அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் மகர ராசியோட ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தாங்க. மேலும் மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 2, 3, 4 பாதம், திருவோணம் நச்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, குடும்பம், தொழில், வியாபாரம், மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கு, அதன் மூலம் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சனி பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க வந்துட்டு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களோட கருத்துக்களை சொல்கிறபோது ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது இவங்களை நம்பி யார் வந்தாலுமே சரிங்க, நண்பர்களாக இருந்தாலும் சரி, விரோதிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள அனுசரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் நல்ல உயர்ந்த பண்பு கொண்டவங்க யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரங்க தாங்க. மேலும் பொதுவாக இந்த மகர ராசியை கடல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா கடல் எப்படி அலைகளை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், அது போல தாங்க இவங்களோட மனசில் எப்போவுமே புதுசு புதுசாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை சிறப்பான முறையில் செயலாற்ற இவங்க முயற்சியும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கூட அதில் சோர்வு அடைய மாட்டாங்க. அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுல இவங்களோட எண்ணம் ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும், அதாவது அதில் பாதாளத்துக்கே சென்றாலும் கூட மறுபடியும் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து அந்த காரியத்தில் நாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. நம்ம முன்னையே சொன்னோம் இல்லையா, மகர ராசியோட அதிபதி சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, சனி பகவான் வந்துட்டு இரக்க சுபாவம் கொண்ட கிரகம்னே சொல்லலாங்க. மேலும் மனித நேயத்தோடு இவங்க செயல்படுவதற்கு சனி பகவான் இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களோட கஷ்டங்களை எப்பொழுதுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இன்பமாக இருந்தால் இவங்களை சுற்றி இருக்கிற அனைவரையுமே இன்பமாக வச்சுக்க இவங்க அதிகமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரே ராசி மகரம் ராசிக்காரங்க தாங்க. இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் உள்ள இவங்களுக்கு ஈகை குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அனுசரித்து கொள்ளும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்களது மனசில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிடிவாத குணமுமே இருக்குங்க. நம்மளோட கஷ்டங்களை இவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்கார். இப்படிப்பட்ட குணம் உங்ககிட்ட இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. இவங்கக்கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குது. அது என்னென்னா, மற்றவங்களோட தேவையில்லாத பேச்சால் இவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரிங்க, அதை கட்டாயமாக வெளிக்காட்டவே மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்துடுவாங்க. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரிங்க, அதில் இவங்க ரெண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு விஷயத்தை செஞ்சால் இதை சிறப்பாக செய்யணும், நமக்கு நன்மையாக முடியணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்வாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க மட்டும்தாங்க ஒரு பலன் இல்லை, இதில் கட்டாயம் எத்தனை பலன்கள் அடைய முடியுமோ அந்த அத்தனை பலனுமே இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இறங்கி அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க. இவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதற்கான உழைப்பை கட்டாயம் இவங்க எந்த ஒரு காரியத்திலையுமே செய்வாங்க. மற்றவங்க கிட்ட வாங்கி நாம் பொருள் உதவியோ பண உதவியோ வாங்கி தான் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற குணம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறத பார்த்தா தேவைக்கேற்ப அமைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்களது உழைப்பால் கிடைக்குங்க. வர வேண்டிய பண வரவுகள் தாமதமாக கிடைச்சாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதற்காக வருத்தப்பட மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல உறுதுணையாக இருப்பாங்க. சுகத்தையுமே அமைதியுமே அனுபவிக்க நினைச்சாலும் கூட எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு மட்டும் கட்டாயம் உருவாகுங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு பெரும்பாலும் அது பயன்படாத வகையில் தாங்க அமையும். மேலும் இவங்க எவ்வளவோ செலவு செய்கிற விஷயங்கள் வந்தாலும் அந்த செலவு செய்கிறதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிற அனைவருமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உதவுவாங்க.
மேலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க. அதுவும் இவங்களோட அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக பாசமாக இருக்கிற பிள்ளைகளாக இவங்க இருப்பாங்க. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே அதிக அன்பாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரிங்க, அவங்களோட மனசை கோணாத அளவுக்கு சிறப்பாக நடந்துக்குவாங்க. இவங்களோட கடுமையான உழைப்பால் இவங்க கிட்ட அவ்வளவு எளிதில் யாருமே வாக்கு கொடுக்க மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாச்சும் முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் குறிக்கோளாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் நல்லா பாருங்கள், செய்கிற தொழிலை தெய்வமாக கருதுறவங்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதில் எப்படி முன்னேறி போகணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவாங்க. மேக்ஸிமம் இவங்க பண்ணுற காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக தாங்க இருக்கும். இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சி நிறைந்தது அமையுங்க. இப்போ பார்த்துட்ருக்க நீங்களே கூட மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்களா, ஒரு இப்போ ஒரு ஒரு டீன் ஏஜாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். என்னடா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், இவங்க வந்துட்டு நல்லது சிறப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து விடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கட்டாயம் அது இல்லைங்க. மகரம் ராசிக்கு சனி பகவான் முற்பகுதியில் கட்டாயம் இந்த மாதிரி அனைத்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் உங்களோட வாழ்க்கையின் பிற்பகுதி உங்களது உழைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையின் பிற்பகுதி சிறப்பாக அமையுங்க. இவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் மேலேயுமே ரொம்பவும் பாசம் வச்சுக்கிட்டு ஒற்றுமை உணர்வாக இருப்பாங்க. இவங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமையன்னு பார்த்தா, இவங்க நினச்ச மாதிரியே கட்டாயம் நல்ல வாழ்க்கை அமையுங்க. இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு அம்மா அப்பா பார்த்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜ் தாங்க நடக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுள் இருக்குங்க. எத்தனை துன்பங்கள் துயரம் வந்தாலும் சரிங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, இவங்களோட வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படிங்கறத குறிக்கோளை வச்சு அவங்களது வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களது நவகிரகங்களின் சஞ்சாரம் பார்த்தா, சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு, செவ்வாய் மேச ராசியிலையும் குரு ரிஷபராசியிலையும் கும்பத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரகங்கள் சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கு. இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையுமே வியூகம் அமைச்சு அதை எப்படி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்ற சொல்கிற ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு செயலை செய்யக்கூடிய உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. இதன் மூலம் ஹோட்டல் தொழிலில் நீங்கள் இருந்தீங்களா, கண்டிப்பாக புது தெம்பு தைரியத்தோடு நீங்கள் இறங்கி வேலை செய்யலாங்க. கட்டாயம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உணவுப் பொருள் விற்பனை அபாரமான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்த வரவேண்டிய நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் வந்து சேருங்க. அது மட்டுமான்னு பார்த்தா, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்கிட்ட ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா, அந்த ஆர்டர் எல்லாமே இப்போ கட்டாயம் உங்களுக்கு வந்து சேருங்க. இதற்கான வாய்ப்பு சந்திரன் இடப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குவார். மேலும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பூர்வீக சொத்தில் கொஞ்சம் வில்லங்கத்தை வில்லங்கம் இருக்குங்க, அதை தீர்க்கறதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். உங்களது சொந்த சகோதரியை கூட சொத்துக்காக உங்கள் மீது வழக்கு கொடுக்கலாம். சொத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திட்டம் போட்டு செய்கிற காரியங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கலாம். அதனால் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால வீம்பா செய்கிற காரியம் உங்களுக்கு சில நேரங்களில் வெற்றியை கூட கொடுக்குங்க. அதன் ஆனாலும் சுக்கிர பகவான் ஆறாம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் உங்களது மனைவி கிட்டேருந்து நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியம் இப்போ உங்களுக்கு சாதாரண காரியமாக இல்லைங்க. சனி பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதன் மூலம் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு ஃபைலில் கையெழுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயங்களில் அப்போலாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்க. கேது மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது சகோதரியின் வெளிநாட்டு பயணத்திற்கு நீங்கள் பண உதவி செய்வீங்க. கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு, இவர் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட பண உதவி தடை இல்லாமல் கிடைத்து வருங்க. இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் சொத்து விஷயங்களில் மட்டும் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க இருக்குது. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது. மனைவியிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் சொத்து விஷயங்களில் சகோதரன் சகோதரி ரெண்டு பேர்கிட்டையுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க.
உங்களது தொழில் குடும்பத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் அனுமர் வழிபாட்டை மேற்கொண்டு வழிபட்டால் சிறப்பாக அமையுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அமோகமான வெற்றியை தரக்கூடும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஜெய் ஆஞ்சநேயர் என மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயரின் பூரணமான அருள் கிடைத்து நீங்கள் வளமுடன் வள நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். மேலும் சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கிறதுனால அதன் பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.